அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மூக்கு நுனியில் மச்சம் அமைய பெற்ற ஆண்களை பற்றிய விவரங்களை பார்ப்போம். இந்த ஆணுக்கு இருப்பது பழுப்பு நிற மச்சம். விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும். மூக்கு நுனியில் மச்சம் அமைய பெற்ற ஆண்களின் முகத்தோற்றமே மற்றவர்களை விட மாறுபட்டதாக இருக்கும். இவர்கள் முன்கோபிகளாகவும் கர்வமிக்கவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. இவர்கள் மற்றவர்களின் சிறப்புக்குரிய அம்சங்கள் எதையும் பாராட்ட மாட்டார்கள். பிறரின் நற்குணங்களை கூட குற்றமாக குறை கூறும் இயல்புள்ளவர்களாக இருப்பார்கள். முற்றிலும் தன்னலம் உள்ளவர்களாக இருப்பார்கள். பிறரது நலன்கள் தமது சுகத்திற்காக பாதிக்கப்படுவது பற்றி சிறிதேனும் வருத்தப்பட மாட்டார்கள். அடுத்தவர்களை குறை கூறுவதே இவர்களின் தொழிலாக இருக்கும். வேலைக்காரர்களிடத்தில் மிகவும் கடுமையாகவும் கொடுமையாகவும் நடந்து கொள்வார்கள். எந்த காரியத்தையும் விரைவில் சாதித்து முடித்து விடுவார்கள். இவர்கள் தங்களது குடும்பத்திலும் கூட தொட்டால் சினுங்கியாகவும் சிடுமூஞ்சியாகவும் இருப்பார்கள். மனைவி மக்களின் நியாயமான தேவைகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பளிக்க மாட்டார்கள். தங்கள் விருப்பப்படியே தங்கள் குடும்பம் நடக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். எந்த துறையில் இவர்கள் ஈடுபட்டாலும் அங்கு சச்சரவும் சண்டைகளும் உண்டாகும். இத்தனை குணக்கோளாறுகள் இருந்தாலும் இவர்கள் பொது விஷயங்களுக்கும் பொதுவான நியாயங்களுக்கும் நெறிமுறைகளுக்கும் மதிப்பளிப்பார்கள். ஒழுக்கத்தில் உயர்வுடையவர்களாக இருப்பார்கள். கல்வியில் சிறந்தவர்களாய் விளங்குவதை விட கேள்வி ஞானத்திலே சிறந்த மதிநுட்பம் மிகுந்தவர்களாகவும் சிந்தனை மிகுந்தவர்களாகவும் இருப்பார்கள். தங்களை விட ஞானமும் தேர்ச்சியும் பெற்றவர்களை கொண்டு வேலை வாங்கி இவர்கள் வெற்றிகளை எளிதில் அடைவார்கள். இவர்களது மனைவியர் இவர்கள் கருத்தறிந்து நடக்கும் இயல்புள்ளவர்களாக இருப்பதே இவர்களுக்கு அதிர்ஷ்டம். இவர்களுக்கு தங்கள் மனைவியரிடம் மதிப்பும் பந்தபாசமும் அதிகம் இருக்கும். இதற்கு முக்கிய காரணம், தங்களுக்கு திருமணம் நடந்த பிறகுதான் தங்களுக்கு வாய்ந்த மனைவியரின் அதிர்ஷ்டத்தால் தங்கள் முயற்சிகளில் வெற்றியும் லாபமும் கிடைத்தன என்று இவர்கள் கருதுவதே ஆகும். இவர்களுக்கு 30 வயதுக்கு மேல் யோகம் உண்டு. தொட்டதெல்லாம் பொன்னாகவும் வெற்றிக்கு மேல் வெற்றி வந்து சேரும். இரும்பு, மண், கல், மரம் தொடர்பான தொழிலிலோ வியாபாரத்திலோ, கட்டட வேலை தொடர்பான தொழிலிலோ வியாபாரத்திலோ இவர்கள் ஈடுபடுவார்கள். இவர்கள் பலரை வேலைக்கு வைத்து நிர்வாகம் செய்வதில் வல்லவர்களாய் விளங்குவார்கள். கூடுமானவரை சுதந்திரமாகவே பணியாற்றுவார்கள். முதுமை காலத்தில் பக்தி யாத்திரை போன்றவைகளில் அதிக கவனத்தை இவர்கள் செலுத்துவார்கள்.